அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அபீஸ் ரெசிபி. எல்லா அம்மாக்களுக்கும் வந்துட்டு ரொம்ப பெரிய கவலையா இருக்கிறது வந்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, குழந்தைங்க சாப்பிடாம இருக்கிறது தான். குழந்தைங்க சாப்பிடல, சரியா தூங்கல, சரியா சாப்பிடல அப்படின்னாலே பெரிய கவலையா இருக்கும். அதுவும் நம்ம ஏதாவது அவங்க கேட்டு ஆசையை கேட்டு நம்ம செஞ்சு கொடுத்து அவங்க சாப்பிடல அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படுவோம் நம்ம தான். ஏன் சாப்பிடல, என்ன உங்களுக்கு பிடிக்கல, அந்த மாதிரி நிறைய க்வெஸ்சன்ஸ் வந்து நமக்குள்ளேயே வந்துகிட்டே இருக்கும். அந்த கவலை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கும் வந்துச்சு. கொஞ்ச நாளாக வந்துட்டு தேவ் சரியாகவே சாப்பிட்றதே கிடையாது. பிடிச்சி கொடு நம்ம பிடிச்சதை வந்து செஞ்சு கொடுத்தாலும் வந்துட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறது, சாப்பிட்றேன் எனக்கு அது வேணும் அப்படின்னு கேட்குறது, சரி கேட்டது செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்னா கூட அது வந்து சாப்பிட்றதே இல்லை. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு. ஏன் சாப்பிடல, ஓரளவுக்காவது சாப்பிட்ற பையன்தான், சுத்தமாக சாப்பிடவே மாட்டான் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். அந்த மாதிரி இருக்கிறது வந்து ஒரு கேட்டகரி. சாப்பிட்டுட்டு இருந்தவங்க திடீர்னு சாப்பிடாம இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா ரொம்ப நிறைய க்வெஸ்சன்ஸ் ரேஸ் ஆகும். என்ன என்ன ப்ராப்ளம் அவங்களுக்கு, ஏன் சாப்பிட மாட்டேங்கிறாங்க, ஏன் பசிக்கவே மாட்டேங்குது, ஆக்டிவா இருக்காங்க, நல்லா விளையாடுறாங்க, தண்ணி குடிக்கிறாங்க, மோஷன்லாம் வந்து நார்மலா போற மாதிரி இருக்கு, ஆனா வந்து சரியா சாப்பிடல. சரியான்னு கிடையாது, சாப்பிட்றதுங்கிறதே ரொம்ப கம்மியாயிருச்சு. நம்ம வந்து தினமும் எவ்வளவு சாப்பிட்றாங்க அப்படிங்கறது வந்து நம்மளுக்கு தெரியும்ல. ஸோ அதை டிபெண்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, அதை வச்சு பார்த்தா தேவ் வந்து கொஞ்ச நாளாக வந்து சரியாகவே சாப்பிடாம ரொம்ப எனக்கு கஷ்டமாக போச்சு. அப்போ வந்து எங்கள் பாட்டி ஃபாலோ பண்ண சொன்ன டிப்பை வந்து நான் ஃபாலோ பண்ணேன். அவங்களே வந்து செஞ்சு கொடுத்தாங்க. ஃபாலோ பண்ணோடனே உண்மையிலே வந்துட்டு ஒரு பெரிய ரிசல்ட் கிடச்சிச்சு. என்னால் வந்துட்டு அதனாலையான்னு கூட எனக்கு நம்ப முடியல. ஸோ இந்த டிப்ஸை வந்து பக்கத்தில் இருக்கிறவங்க, குழந்தை இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து நான் ஷேர் பண்ணி அவங்களும் வந்து ஃபாலோ பண்ணி அவங்களுக்கும் வந்துட்டு இது ஒரு டிராஸ்டிக் சேஞ்சாகவே தெரிஞ்சிச்சு. ஸோ அந்த டிப்பை தான் வந்து நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ எங்கள் பாட்டிகிட்டே வந்து கேட்டு அவங்களே சொன்னாங்கன்னா இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. வாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். நம்ம பிள்ளைகள் சாப்பிடாம இருந்தால் அது மாந்த மாதிரி இருக்கும். குழந்தைங்க சாப்பிட்ற குழந்தைங்க திடீர்னு சாப்பிடாம இருக்காங்கல்ல, ஏன் அந்த மாதிரி ஆகுது? அது ஏதாவது சாப்பிட்டு இருந்தா பண்டம் ஏதாவது சாப்பிட்டு இருந்தா அது ஒத்து வராம அந்த மாதிரி இருக்கும். வயிற்றுக்குள்ள ஏதாவது சிக்கல் இருந்தா அது சாப்பிடறதுக்கு தோணாது. இப்ப சாக்லேட் அந்த மாதிரிலாம் சாப்பிடுறாங்களா, அதெல்லாம் போய் அப்படியே தங்கிக்கும்? தங்காது, அது சப்பித்தானே சாப்பிடணும். தண்ணி ஆகாரம் தானே அது, வாய்க்குள்ள போயிட்டா முழுசாவா அப்படி தங்கிக்கிட போது இல்ல. அந்த மக்கான உள்ள சாப்பாடுகளை சாப்பிட்டு அது வயிற்றுக்குள்ள மக்க ஆகி அதுகளுக்கு சாப்பிடறதுக்கு வராது, சாப்பிட தோணாது. எனக்கு வேண்டாம், சாப்பிட மாட்டோம், எனக்கு வேண்டாம், அது வேண்டாம், இது வேண்டாம், எதுவும் வேண்டாம்பாங்க. அவங்களுக்கு என்ன கொடுக்கலாம்? அதான் இந்த சுக்குப்பால் தான். சுக்குப்பால் கொடுத்தா சரியாகும். சரி, எப்படி பண்றதுன்னு பாத்துரலாம். இது எப்படி, காலையில வெறும் வயிற்றுல கொடுக்கணுமா, இல்ல வந்துட்டு சாப்பிட்டது ஏதாவது ஒண்ணு சாப்பிட்டாங்க அவங்களுக்கு அப்ப சாயங்காலம் அந்த மாதிரி குடுக்கறதா? சாயங்காலம் குடுக்கலாம். சாயங்காலம் குடுக்கலாம். சாயங்காலம் குடுத்து உடனே வெளியே போகுமா? அது செமிச்சு தானே போகும் வெளியில. சுக்குப்பால் குடுத்தா செமிச்சு தான் போகும். சாயங்கால நேரம் குடுக்கலாம். ஒன்னும் தப்பு இல்ல. காலையிலயும் குடுக்கலாம். குடுக்கலாம், அதனால ஒண்ணும் இல்லை. ஓகே, குடுத்துக்கலாம். இதனால வேற எதுவும் வாந்தி வேதி அந்த மாதிரிலாம் எதுவும் ஆகாது? குழந்தைங்களுக்கு வந்து சுக்குப்பால், பால் நம்ம எதுவும் பசும்பால்ல சேர்க்கப்படுறது இல்ல, சுக்கோட சாறு தான் நம்ம எடுக்க போறோம். சரி, எப்படி பண்றதுன்னு பாத்துடலாமா? இதுதான் எடுத்துக்க போறோம் இல்லாச்சி. சுக்கு, சுக்கு வந்து இந்த அளவுக்கு இருந்துச்சுனாலே போதும். போதும் குழந்தைக்கு அப்படிங்கும் போது இந்த அளவு போதும். போதும் போதும். சரி, தேவுக்கு வந்து இந்த அளவு போதும். குழந்தை கை குழந்தையா இருக்கவங்களுக்கு இதுல சின்னது, இதுல பாதி. ஆமா, கை குழந்தை இதுல பேரங்காதி அரை, இதுல பூண்டுல அரை, இது குறுமிளகு கூட வைக்க வேண்டாம். பெருங்காயத்து கை குழந்தைன்னா ஒரு எத்தனை மாசம் இருக்கிறவங்களுக்கு? கை குழந்தைன்னா ரெண்டு மூணு மாசம், நாலு மாசம் ஆனவங்களுக்கு. ஒரு வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு இது வந்து தாராளமா செய்யலாம். செய்யலாம். இந்த ஒரு வயசு இப்படி கொடுக்கலாம். சரி, பாதி குடுக்கலாம். இப்ப தேவ மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு குடிக்க பழக்கமே இல்லாதவங்களுக்கு இந்த அளவு எடுத்து செய்ய ஆரம்பிச்சா போதும். சரி, இது என்ன பண்ணணும் பாக்கலாம். இத நல்லா தட்டி மிக்சில போடணும். இந்த அளவு தட்டினா போதும் இல்லாச்சி.
இது ஒரு மிக்சர்ல போட்டுக்கலாமா? சுடு தண்ணி தான் ஊத்தணும் இதுக்கு. சுடு தண்ணி கொஞ்சம் ஊத்தி அரைக்கணும். சுடு தண்ணி, கொஞ்சம் பெருங்காயத்தூள் அதையும் ஆட் பண்ணியிருக்கோம். நல்லா அரைஞ்சிருச்சு. சின்ன கிண்ணத்துல வடிகட்டி இதை எப்படி சாப்பிடணும், எப்படி குடுக்கணும்? ஒரு சங்கு ஊத்திடலாமா? ஒரு சங்கு இவ்வளவுதான் இருக்கும், ஒரு பாலாடை தான் இருக்கும். ஒரு இது வெள்ளத்தை கலக்கி வெள்ளமோ நாட்டு சர்க்கரையோ ஏதோ ஒண்ணு கலந்துக்கலாம், கலக்கி குடுக்கலாம். குடுத்தா கொஞ்ச நேரம் கழிச்சு சரியா போயிரும், பசி தன்மை வரும், பசிக்குதுன்னு கேட்டுருவாங்க. சரி, இந்த வீடியோ கண்டிப்பா எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லை, வேற ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க கீழே கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க இதை பத்தி. ஸ்டே ஹெல்தி, பி ஹாப்பி. தேங்க்யூ.